नवरे என்ன கமாச்சு இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் பூஜை பண்ணிட்டு இருக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்த நரசிம்ம கூட தான் பூஜை பண்ணாங்க கோமதி பூஜை பண்றதுக்கு எனக்கு காரணம் தெரியும் ஆனா இத்தனை வருஷம் கூட இருந்துட்டு திடீர்னு பூஜை பண்ணா ஏய் என்ன விஷயம் யாரை நினைச்சு பூஜை பண்ற போயா எனக்கு வெக்கமா இருக்கு பாறா இப்படி வெக்கப்பட்டா இவடி ஆள் யாருன்னு சொன்னதானே அடுத்த காரியங்களை கவனிக்க முடியும் ஏமா உன் கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்கணும் சொல்லு என் கல்யாணத்தோட சேர்த்து உன் கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் நடத்தி வச்சிரலாம் என்ன என்னது உன் கல்யாணமா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யார் தெரியுமா யாரு பொண்ணு நம்ம கோமதிதா எங்க ஜோடி பொருத்தம் எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா பிரமாதையா எவ்வளவு கண் கலங்கிருக்குது அது அது ஒண்ணு இல்லையா உன்னோட நல்ல குணத்துக்கு பொருத்தமா அந்த அக்கா கிடைச்சிருக்கு உன்ன அடையறதுக்கு அந்த அக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சரி இப்போ சொல்லு வாள் யார் எவ்வளவு பேச மாட்டேங்கற சும்மா சொல்லுவல அவர் பேரை எப்படியே சொல்லுவேன் அது தப்பு இல்ல அடேங்கப்பா அதுக்குள்ள அவ்வளவு மரியாதையா வாள் ரொம்ப கொடுத்து வச்சவனா ஆமா ஆளு எப்படி பெரிய மொரடையா பத்தாளி எடுத்து வந்தாலும் தனியா நின்னு சமாளிப்பார் ஒரு பாட்டில் சாராயத்தை முழுசா குடிச்சிட்டு கல்லு மாதிரி நிப்பாரு இருந்தா என்ன நானும் அப்படி தான இருந்தேன் கோமதி என்ன திருத்தி ஒரு மனுஷனாக்கலையா ஏ நீ நினைச்ச அவன திருத்த முடியாதா நான் நினைக்கலையே இப்படியெல்லாம் நினைக்கலையே அந்த மொரட்டு தரத்தை நான் தப்பாவே நினைக்கலையே அத பாத்து பாத்து ரசிச்சிட்டாயா என் மனசு பறி கொடுத்த இதுக்குதான் நரசம்மா மாதிரி நாலு எடுத்து படிக்கணும்னு சொல்றது சரி சரி அழாத அந்த ஆள் யாரன்னு என்கிட்ட சொல்லு அவன் காலில் விழுந்தாவது பொண்ணது முன்னாடி நிறுத்த சரியா வா வீட்டுக்கு போலாம் இல்லையா சாமி கிட்ட என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் வேண்டிக்கிட்டேன் உன் கல்யாணத்துக்கு வேண்டிக்க மறந்துட்ட வேண்டிட்டு வந்துடுற நீ போறப்படியா சீக்கிரம் அடடே காளியா வா பா வா இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் உனக்கு ஆயுசு 100 என்ன பேசிட்டு இருந்தீங்க தப்பா ஒண்ணும் பேசலப்பா இப்ப நீ திருந்தி நல்லபடியா ஆயிருக்கிறியேன்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கோம் டீ சாப்பிறியா வாண்டாங்க உங்க கிட்ட என்ன விஷயம் ஒண்ணு இல்ல அவசரமா கொஞ்சம் பண தேவைப்படுது குறைஞ்ச பட்சம் எவ்வளவு ரூபாய் தேவைப்படும் வந்து ஒரு 3000 ரூபாய் 3000மா மூச்சு அடைக்குதுப்பா நான் ஒரு சாதாரண டீ கடைக்காரன் என்கிட்ட எப்படி அவ்வளவு பெரிய தொகை இருக்கும் அது போட்டோம் உனக்கு என்ன அவ்வளவு பெரிய மோடே அது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கல்யாணமா யார் பொண்ணு கோமதி கோமதியா நர்சம்மா நல்ல பொண்ணுதான் முகூர்த்தம் எப்ப வச்சிருக்கற அடுத்த வாரம் அடுத்த வாரமே வா ஏன் அவ்வளவு அவசரம் கோமதி அம்மா அவசரப்படுறாங்க அப்ப முடிச்சிர வேண்டியதான் ஒண்ணு செய்யறேன் என் கடை அடமான வச்சு ஏதாவது பணம் கிடைக்குதான்னு பாக்குறேன் வேண்டாங்க இது உங்க பொழப்பு எனக்காக நீங்க இது அடமான வைக்க வேண்டாம் நீங்க இப்படி சொன்னதே என் மனசுக்கு நிறைவா இருக்கு வர ஐயா கமாட்சி வாமா உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லைங்க ஐயா என்னம்மா என் பணத்துல இருந்து உடனே 3000 அவர்கிட்ட கொடுத்துருங்க பணத்தால ஒரு நல்ல காரியம் நிக்க கூடாது ரொம்ப நல்லா இருக்குமா நீ கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொடுங்கறியே நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறேன் அவருக்கு நடந்தா அது எனக்கு நடந்த மாதிரி தான் என்னம்மா சொல்ற பொழைக்க வழி காட்டினவருக்கு உதவாம இருந்தா அது மனுஷ தன்மையா சொல்லுங்க நீ சொல்றது வாஸ்தவம்தான்மா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க ஐயா என் கல்யாணம்னா அவங்க ரெண்டு பேரும் சும்மா இருப்பாங்களா உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா ஆண்டவன் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டான் கொஞ்சம் பொறுத்துக்க நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன் என்கிட்ட வேணாயா நீங்களே அவர்கிட்ட கொடுத்துருங்க ஏமா அப்படி சொல்ற
இது நான் சேத்த பணம் தெரிஞ்சா அவர் நிச்சயமா அதை வாங்கிக்க மாட்டாரு. அவர் குண எனக்கு தான் தெரியும். இது நீங்க கடன் வாங்கி கொடுத்ததா சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருங்க. காமாட்சி, நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா. வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாஜி கோஷி சீப்பா பிடிச்சதா வாசி கத்துக்கியா அடே என்னடி இது இந்த உடம்ப வச்சிட்டு ஏன் அங்கங்க போற பேசாம இருக்க நான் சேரே ஆமா காமாட்சி நீ போய் உட்கார மத்தவங்க பாத்துக்குவாங்க எனக்கு ஒண்ணும் இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து நோயாளி ஆக்கறாங்க என்ன கேட்க மாட்டீங்க போ என்னங்க போலீஸ் வருது என்னையாண்டா கேக்குற நானா தப்பண்ணேன் காளி பய பழைய கேடியாச்சே ஆமா இத தப்பு தண்டால மாட்டிருப்பான் தமிழ் படத்துல வர சீன் மாதிரி இல்ல போலீஸ் இவ்வளவு கரெக்ட்டா வந்துட்டு இருக்காங்க பாரு என்னப்பா அப்படி பாக்குற உன் கல்யாணத்துக்கு தான் வந்தேன் எனக்கு அவசரமா பக்கத்தூர்ல ஒரு வேலை இருக்கு இந்த இத வச்சிட்டு நல்ல கிரேட்டர் கிட்ட தீர்க்காயசே பாரு என்னங்க இப்படி ஆயிச்சே அதான் நானும் பார்த்தேன் என்னடா கிளைமாக்ஸுக்கு முன்னாடியே போலீஸ் வந்துட்டாங்களேன்னு நம்ம இன்னும் கிளைமாக்ஸ் ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் தான் வருவாங்க அப்ப கூட லேட்டா தான் வருவாங்க மனமக்கள வாழ்த்தி நாலு வார்த்தை பேசுங்க தலைவா ரெண்டே ரெண்டு வார்த்தை இந்த பாரு அரிக்கிறாரு பேசியா துருக்கமா பேசணும் பேரன்புக்குரிய கிராமத்து பெரிய மக்கள் அனைவருக்கும் சகலரோக நிவாரண தேநீர் இல்லத்தின் சோல் ப்ரொப்ரைட்டர் மாசிலாமணி நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நீண்ட நெடு நாட்களாக இம்மாதிரி ஒளிப்பெருக்கியிலே பேச வேண்டும் என்று ஒரு ஆசை அந்த ஆசை இன்றுதான் நமது தலைவரின் பேராதரவால் நிறைவேறி இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது 1941 இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கடும் போர் யுத்தம் நடந்த காலகட்டத்திலே ஆங்கிலேய அறிஞர் லியோ டால்ஸ்டாய் என்பவர் தனது புத்தகத்தின் 70வது பக்கத்தில் 7வது வரியில் என்ன கூறி இருக்கின்றார் என்னையா புரியாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க இந்த மோரக்கட்டைகளை புரியவா போகுது எது பேசினா என்ன இல்லையா எனக்கே புரியல தெரிஞ்சது சொல்லு விஷயத்துக்கு வருவோம் இப்பொழுது புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் நீண்ட நாட்கள் பாலும் டிகாக்ஷனும் போல பாய்லரும் கரியும் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தேநீர் அருந்தா வாழாக்கால் தேநீருக்கு தேநீரே துணை என்ற வள்ளுவன் வாக்குப்படி இந்த கிராமத்து ஜனங்கள் தினசரி என் கடையில் தேநீர் அருந்துமாறு வேண்டிக் கொண்டு இப்பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி ரொம்ப தண்ணி குடிங்க பெரியவர்களே தாய்மார்களே மணமக்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் அந்த வாழ்த்து மடல் ஏடா காளி அண்ணன் பொண்ணு பேர் ஞாபகத்தில் இருக்கு பையன் பேரை மறந்துட்டேன் அதனாலதான் காளி அண்ணன் சரி சரி ஒரு மனிதன் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகிறான் ஆனால் கிடைக்கவில்லை மறுபடியும் முயற்சி செய்கிறான் கிடைத்து விடுகிறது இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறான் கைத்தட்டுற நானும் அப்படித்தான் தொழில் முன்னுக்கு வந்தவன் என்று நான் என்னை கூறவில்லை அன்பு சகோதரர் காளியை கூறுகிறேன் அவர் நரசமா விரும்பினாரு கிடைக்கல முயற்சி செய்தார் கிடைச்சது இப்ப சந்தோஷமா இருக்காங்க உனக்கு நான் என்ன வேணாலும் உதவி செய்யறையா உனக்கு கவலைப்படாத சந்தோஷமா இரு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் கைத்தட்டுங்கய்யா வணக்கம் அடுத்தபடி யாரும் அடுத்தபடி கிடையாது நன்றி வணக்கம் சாப்பிடுவோங்கய்யா கல்யாணத்துக்கு வந்திருக்க பெரியவர்களே சாப்பாடு ரெடியாக விட்டது சாப்பிடறதுக்கு முன்னாடி இடது பக்கமா என்னிடமே வந்து மொய் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆ மொய் மொய் மொயே இந்தாடி இந்த மாச சம்பளம் அப்பா என்னடி பணத்தை தனியா ஒதுக்கி வைக்கிற
நம்ம காமாட்சியோட ஆபரேஷன்காக பண சேர்த்துட்டு இருக்கங்க. அவளுக்கு நம்மள விட வேற யார் இருக்காங்க சொல்லுங்க. கோமதி, உன்ன பொண்டாட்டி அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப புகழாதீங்க. गुणमाटा सर संतोषमा